டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி எல்லாம் இந்த சென்னையில் ஏற்பட்ட பெரிய வெள்ளம் மழை இதில் எல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ஒரு மனக்கஷ்டம் எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை இழந்திருப்பாங்க ஸோ அந்த இதுக்கெல்லாம் பிறகு நம்ம திருப்பியும் ஒரு நார்மல் சீக்கு வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்குது ஸோ இதில் வந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேரிடர்கள் எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறதும் அதாவது உண்மையிலேயே ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு பக்தி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் காப்பாற்றுவான் அப்படிங்கிறது இது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை பெரிய வெள்ளம் கிருஷ்ணர் காலத்தில் ஏற்படும் போது கூட கோவர்தனகிரி மலையை சுவாமி வந்து அவருடைய சுண்டு வரலால் தூக்கி அத்தனை வெள்ளத்திலையும் மழையிலையும் மக்களையும் பசுக்களையும் அவர் காப்பாற்றினார் இல்லையா அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனுக்கு உகந்த மாதமான இந்த மார்கழி மாதம் பிறக்க போகிறது டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி உங்களுக்கு சூரியன் வந்து தனுர் ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் இப்போ விருச்சிக ராசியில் இருக்கிறாரு தனுர் ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் இந்த மார்கழி மாதம் ஏன் நம்ம வந்து ஆன்மீகத்தில் ஒரு சிறந்த மாதம் இல்லை பக்திக்கு ரொம்ப உகந்த மாதமாக இருக்குன்னா ஆண்டாள்னால தான் இப்போ பெருமாளை பாடிய பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் தான் அப்போவே நம்ம இன்றைக்கி வந்து பெண் சுதந்திரம்னு சொல்கிறோம் விமன் எம்பவர்மெண்ட் பேசுகிறோம் நிறைய விஷயங்கள் பெண்களுக்காக நம்ம செய்தாலும் கூட இந்த விமன் எம்பவர்மெண்ட்டை நம்ம ஆழ்வார்கால் காலத்திலே பார்க்கும் பொழுது ப பனிரெண்டு ஆழ்வார்களில் பதினோரு ஆழ்வார்கள் ஆண்களாகவும் ஒரே பெண் ஆழ்வாராக ஆண்டாலும் அவதரித்தாள் இந்த மார்கழி மாதத்தில் எல்லா திவ்ய தேசங்கள்லேயும் நமக்கு பெருமாள் கோவில்கள் எல்லா திவ்ய தேசங்கள்லேயும் பார்த்திங்கன்னா திருப்பாவை மட்டும்தான் அவங்க வந்து செய்விக்கிறாங்க வேறு எந்த பெருமாளுக்கு சொல்லக்கூடிய பாசுரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாசுரங்கள் மட்டும் பாடிட்டு இந்த திருப்பாவை தான் டெய்லி வந்து சேவிக்கிறாங்க அப்படி இந்த தனுர் மாதமே ஆண்டாளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அனைத்து திவ்ய தேசங்கள்லேயும் இருந்தது இப்போ இப்போ இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய கர்ப்பகிரகம் நடுவில் இருக்கும் இந்த பக்கத்தில் தாயார் சன்னதி இருக்கும் இந்த பக்கத்தில் ஆண்டாள் சன்னதி இருக்கும் ஸோ நம்ம தாயார் சன்னதியை சேவிச்சுட்டு நம்ம அப்படியே வளம் பொழுது ஆண்டாள் சன்னதியை நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த ஆண்டாள் சன்னதி வந்து ராமானுஜர் காலத்திற்கு பிறகு தான் கோவில்களில் வந்து ஆண்டாள் சன்னதியே ஏற்பட்டது ஸோ ராமானுஜர் தான் ஆண்டாளுக்காக சன்னதியை ஏற்படுத்தி இது எல்லாத்தையுமே ஃபார்மேட் பண்ணார் ஒரு பெருமாள் கோவில்னா இது இப்படி இப்படி உற்சவங்கள் இருக்கணும் இந்தந்த முறைகளில் வந்து பெருமாளுக்கு பாசுரங்கள் பாடணுங்கிறத எல்லாத்துலேயுமே அவர் வந்து ஃபார்மேட் பண்ணவர் ராமானுஜர் தான் ஆண்டாளுக்கான உகந்த மாதம் இது அப்போ ஆண்டாள் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கண்ணனும் வருகிறார் இல்லையா ஸோ சூடி கொடுத்த சுடர்கொடியாக திருப்பாவை முப்பது பாசுரங்களும் பாடி வாரணமாயிரம் பாடி எல்லாருக்கிட்டேயும் அந்த பக்தியை வந்து ஆண்டாள் வந்து கொடுத்தாள் ஒரு துளசி மாடத்தில் பெரியாழ்வார்க்கு வந்து கண்டெடுத்த பெண் பிள்ளை அவர்கள் ஸ்ரீவல்லி புத்தூரில் பிறந்து எப்படி வந்து கண்ணனை திருமணம் பண்ணிக்க போகிற அரங்கனை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தன்னுடைய ஒரு கனவு மூலமாக இந்த திருப்பாவை முப்பது பாடல்கள்லேயும் பாடியிருப்பார் ஸோ ஒரு குளிர்காலத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்களும் மார்கழியில தான் வந்து மலைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு இதுவாக வச்சுருக்குறாங்க இது ஏன் இந்த தனுர் மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா தேவர்களுக்கு அந்த பஞ்சவுஷத் காலம்னு சொல்லக்கூடிய காலை மூன்று மணியிலேருந்து நான்கு மணி அப்படிங்கிற ஒரு காலமாக இந்த விடியல் பொழுது இருக்கும் ஸோ இந்த விடியல் பொழுதுல அவங்க வந்து சுவாமியை நம்ம எந்த சிவபெருமான் கோவில்களில் திருவம்பாவை நடக்கும் தேவார பதிகங்கள் எல்லாமே காலையில் அங்கே பாடுவாங்க திருவம்பாவை இங்கே வந்து திருப்பாவை பாடுவாங்க ஸோ பெருமாளாக இருந்தாலும் சரி சிவபெருமானாக இருந்தாலும் சரி மார்கழி மாதத்தில் அந்த காலையில் குளிரில் நம்ம குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட சுகம்தான் நம்ம உடம்பு நம்ம மனது ரெண்டுமே வந்து பலப்படக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் இதில் பௌர்ணம் என்றைக்கு என்ன வருதுன்னா ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானுக்கான ஒரு உகந்த நாள் இந்த ஆருத்ரா தரிசனங்கிறது சந்திரன் வந்து மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறதும் அப்படியே இங்கே தனுர் ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதும் இந்த தனுர் மாதத்தில் பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மார்கழி மாதம் தனுர் மாதத்தில் அமாவாசை திதி அப்படிங்கும் பொழுது மூல நட்சத்திரம் வரும் அனுமத் ஜெயந்தி ரொம்பவும் விசேஷமான ஒரு நாள் ஸோ பெருமாளுக்கும் சரி சிவபெருமானுக்கும் இந்த மார்கழி மாதங்கிறது ரொம்ப உகந்த மாதம் மகாபாரத போர் நடந்த பதினெட்டு நாட்கள் ஸோ கீதை பிறந்த மாதம் மார்கழி மாதம் தான் குருக்ஷேத்திர போர் நடக்கிறது இல்லையா இந்த குருக்ஷேத்திர போர் பதினெட்டு நாட்கள் இந்த மார்கழி மாதத்தில் தான் நடந்தது இப்படிப்பட்ட பல பெருமைகளை வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் பக்திக்காக நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காலம் அதனால தான் மார்கழி மாதத்தில் நம்ம எந்த விதமான பாவை நோன்பு அப்படின்னு சொல்கிறோம் பெண்கள் எல்லாருமே நோன்பு இருந்து தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஆயுள் இருக்கணும் ஒரு சுமங்கலி யோகம் கிடைக்கணும் அதே போல் இந்த க திருமணமாகாதவர்கள் வாரணமாயிரம் பாடி இந்த அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் வந்து வரணும் இந்த மாதிரியான ஒரு பக்தியோடு நம்ம இந்த ஸ்ரத்தையாக இந்த தனுர் மாதத்தில் சுவாமியை வந்து வணங்கும் பொழுது இந்த மாதத்தில் வந்து திருமணங்களோ அல்லது நிச்சயதார்த்தங்களோ நம்ம செய்கிறதில்ல கிரகப்பிரவேசம்லாம் செய்கிறதில்லை கேந்திரம்னு சொல்லுவோம் நாலு கார்னர் ஒரு ராசி கட்டத்தில் மீன ராசி மிதுன ராசி ராசி தனுர் ராசி இது நாலுமே கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ கேந்திரத்தில் சூரியன் இருக்கிறச்சி கிரக பிரவேசம் பண்ண மாட்டாங்க அப்போ தனுர் மாதம் அதாவது மார்கழி மாதம் பங்குனி மாதம் ஆனி மாதம் புரட்டாசி மாதம் இந்த நாலு மாதத்துலேயும் அதனால தான் எந்த விதமான காரியங்கள் அதாவது இந்த வீடு சம்பந்தப்பட்டது கிரக பிரவேசம் வந்து பண்ணுறதில்ல இதில் எக்ஸெப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதத்துலையும் பங்குனி மாதத்துலேயும் கல்யாணம் பண்ணுவாங்க புரட்டாசி மாதத்துலேயும் இந்த தனுர் மாதத்துலேயும் திருமணங்கள் செய்வது கிடையாது எதனால் அப்படின்னா ஒரு தாம்பத்தியம் இருந்து ஒரு குழந்தை உருவாரது அப்படிங்கிறச்சி இந்த சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்போ இந்த கிராவிடேஷ்னல் புல் சொல்கிறோம் இல்லையா புவி ஈர்ப்பு சக்தி இதனால் ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடோடு இருக்கும் அதனால் மார்கழி மாதத்தில் நீ வரத்தமரு ஐயப்பசாமி கோவிலுக்கு நீ போ உடல் உறவு கூடாது எந்த விதமான ஒரு தாம்பத்தியமோ இல்லை வந்து ஒரு இமோஷ்னலாக ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் பக்தியோடு தெய்வத்தன்ன அசைவ உணவு சாப்பிடாத காமத்தை தூண்டக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் இது எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்குறாங்க புரட்டாசி மாதமும் அதே மாதிரிதான் இந்த தனுர் மாதமும் அதே மாதிரிதான் சோ நம்மளுடைய உடல் அமைப்பும் உடலில் ஏற்படக்கூடிய அந்த சுரப்பிகள் இதெல்லாம் வந்து நமக்கு கரெக்டா தான் இத்தனை விஷயங்களை நம்ம பெரியவங்க பக்தி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்து போட்டு வச்சிருக்காங்க அது இந்தந்த மாதத்தில் மாதங்கள்ல உகந்ததே மார்கழி அப்படின்னு பாடலே இருக்கு இல்லையா ஸோ இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு டைம் அண்டு நல்ல ஒரு வெதர் அதில் வந்து நம்ம உ நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனம் இது ரெண்டும் ஒருங்கிணைந்து இறைவு நேரத்தில் சேரணும்னு ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷம் இதை அத்தியாயன உற்சவம்னு சொல்கிறது அத்தியாயனம் என்னென்னா அந்திம காலம் நம்மளுடைய இறந்த பிறகு நம்மளுடைய ஆத்மா வந்து பெருமாள் திருவடியில் போய் சேரக்கூடிய இந்த காலகட்டம் வந்து நம்மாழ்வார் மோட்சம் அப்படின்னு சொல்கிறது ஸோ ஸ்ரீரங்கத்தில் வந்து நம்மாழ்வாருக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்து அவருடைய திருவடியில் எடுத்துக்கிறார் திரும்பவும் பூலோகத்தில் வரணும் இல்லையா அதனால் நீங்கள் நம்மாழ்வார் மோட்சத்தன்னைக்கு பார்க்கலாம் திரும்பவும் அந்த அர்ச்சகலாம் அந்த அந்த பெருமாளை வந்து நம்மாழ்வாரை திரும்ப வாங்கி திரும்ப ஆழ்வார்களோடையே வந்து அவங்க வைக்கக்கூடியது கைத்தல சேவைன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வைகுண்ட ஏகாதசியில் ரொம்ப விசேஷமாக ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் எல்லா பெருமாள் ஆலயத்திலேயும் வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த மார்கழி மாதத்தில் எப்படி நம்மாழ்வார் மோக்ஷம் ரொம்ப விசேஷமாக இங்கே இருக்கோ அதே போல இந்த மார்கழி மாதத்தில் திருமங்கை ஆழ்வாருக்கும் விசேஷம் கூரத்தாழ்வாருக்கும் ரொம்ப விசேஷம் ஸோ ஆழ்வார்கள் நம்ம வந்து இறைவனை சென்று அடைய வேண்டிய வழி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியன் மூலமாகவும் ஆழ்வார்கள் மூலமாகவும் தான் நம்ம போய் அடையிறோம் ஸோ இந்த ஆழ்வார்கள்ல வந்து கூரத்தாழ்வார் அவர் வந்து மிக பெரிய ஒரு உங்கள் பசங்கள்லாம் படிக்கலை அதுங்களுக்கெல்லாம் நல்லா ஞானம் வரணும் அப்படின்னா கூரத்தாழ்வாரை வணங்குறதுங்க காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு கூரம் அப்படிங்கிற ஊர் அவர் பிறந்த ஊர் கூரத்தாழ்வார் இந்த வைகுண்ட ஏகாதேசி சமயத்துல தான் வேடுபரின்னு ஒன்று நடக்கும் அந்த வேடுபரியில் வந்து திருமங்கை மன்னன் வந்து எப்படி ஒரு திருடனாக ரங்கநாதர் இதெல்லாம் வந்து அந்த வைபவங்களை நம்ம போய் பார்க்கணும் பார்க்கும் பொழுது தான் அதனுடைய கதை என்ன அப்படின்னு தெரியும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த லீவ் சமயத்தில் இந்த மாதிரி இடங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது கதையும் சொல்லுங்கள் ஏன்னா உபன்யாசம் சொல்கிறவங்க நிறைய பேர் இந்த கதைகள் எல்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த வேடுபரின்னா என்ன திருமங்கை மன்னன் எப்படி வந்து ரங்கநாதர் கிட்டே வந்து திருடுறதுக்கு வராரு அந்த அந்த நிகழ்வெல்லாம் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் அதை பார்க்கணும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ இந்த மார்கழி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த ஊர் அங்கே சூடி கொடுத்த அந்த சுடர்கொடி அதுங்க வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரவல்லின்னு சொல்லக்கூடியது அழகர் கோவில்லேருந்து கூடாரவல்லிக்கு அக்காரவடசல் கங்காலத்தில் வந்தது அது போகும் நூற்றி எட்டு தடா அக்காரவடைசல் பண்ணி ராமானுஜர் அனுப்புகிறார் ஸோ அழகர் கோவில் விசேஷம் ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதேசி விசேஷம் கூரத்தில் கூரத்தாழ்வானுக்கு விசேஷம் திருமங்கை மன்னன் அங்கே வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து ரொம்ப விசேஷம் எங்கள் திருக்குறங்குடியில் அதனால் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு இடத்துல பெருமாள் மோட்சம் கொடுத்தார் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதிரியான திவ்ய தேசங்களை சென்று நாம் தரிசனம் செய்து கண்ணனையும் வணங்கி கீதை பிறந்த மாதமான இந்த மார்கழி மாதத்தில் அனைவருமே நம்மளால் போய் ஒரு இடத்துல இறைவனை பார்க்க முடியல அப்படின்னா கூட வீட்டில் இருந்தபடியே டெய்லி திருப்பாவை சொல்லலாம் திருப்பாவ திருவம்பாவை சொல்லலாம் வாரணமாயிரம் சொல்லலாம் சோ இந்த மார்கழி மாதத்தில் அப்படிப்பட்ட சிறப்புகள் உண்டு இந்த விஷயத்தை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு மார்கழி மாதம் எப்படி நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிறதே உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்